வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குறாலன். ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க வெண்பா. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா பிப்ரவரி 17th அன்னைக்கு நம்ம ஸ்பைஸ் அரேனா பெனாங்ல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட் நடக்க போகுது. ஆமாங்க, ஹலோ கிரியேட்டிவ் ப்ரவுட்லி பிரசன்ஸ் த லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட். அங்க அவங்களுடைய சூப்பரான பாட்டெல்லாம் நம்ம கேட்டு வைப் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நான் வந்து அங்க மாசா உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண போறேன். ஐ கான்ட் வெயிட் கைஸ், சீக்கிரமா டிக்கெட் புக் பண்ணுங்க, ஃபன் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பி பிரபாகரன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த மாதம் 7ஆம் தேதி வந்து பிரதமர் எனக்கு மித்ராவின் சிறப்பு குழு தலைவராக என்னை லந்தை பண்ணியிருந்தார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. லந்தை பண்ணதுலேருந்து இன்றைக்கி தான் கேஷுவலான ஒரு விசிட்க்கு மித்ரா ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே உள்ள வரவேற்பு நல்லா இருந்துச்சு. ஒரு சிறப்பு குழு தலைவராக இன்றைக்கி நான் போய் மித்ராவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் நான் பார்த்தேன். ஒரு 15 பேர்கிட்ட இருந்தாங்க. அதில் கிறித்தோ பங்காரா இன்றைக்கி இல்லை, அவர் புதுசு, போன வாரம் தான் டியூட்டியில் வந்தார், இந்த வாரம் அவர் லீவில் இருக்கார். கூடிய சீக்கிரம் நான் அவரையும் பார்ப்பேன். ஸோ இந்த மித்ராவில் இந்த லந்தைக்கான் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக பிரதமருக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பெரிய பொறுப்புன்னு கூட சொல்லலாம். மித்ராக்குள்ளே இந்த பதவி கிடச்சுனா இல்லை, மித்ராக்குன்னு ஒரு தனி குழு பிரதமர் அலுவலகத்திலேருந்து இந்த குழுவை உருவாக்கி என்ன இந்த குழுக்கு தலைவராக்கியிருக்காங்க. இந்த ஃபுல் கமிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் செட்டப் பண்ணல. போன வருடம் இந்த குழு இருந்துச்சு, அதுக்கு ஒய்பி ரமணன் எம்பி ஆஃப் சுங்காய்புலு தான் இதில் தலைவராக இருந்தார். அப்போ உள்ள குழு இருந்தவங்க இப்போ வந்து இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு இன்னும் அஃபிஷியலாக பிஎம்ஓலேருந்து தகவல் கிடைக்கல. ஸோ அந்த தகவலுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதே பட்சத்தில் பிரதமரையும் பார்க்குறதுக்கு டைம் கேட்டிருக்கேன். மித்ராவோட ஹல துஜு, அதாவது மித்ராவோட பிளானிங் என்னான்ட்டு பிரதமரை பார்த்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மித்ராவோட ஹல துஜுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிளானிங்கில் இருக்குது, நிறைய என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கூட செய்ய போகிறோம் மக்களை பார்க்குறதுக்கு, மக்களை சந்திக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் எனக்கு, ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை வந்து எடுத்தமா கவுத்தமானு செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மித்ரா ஒரு என்டிட்டி வந்து மஷரக்க இந்தியாவோட சோஷியோ எக்கனாமியை ஏற்றுற ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நம்ம வந்து இந்தியர்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்குன்னு நம்ம மித்ராவை எடுத்துக்கிட்டோம்னா அது மித்ராவோட வேலை இல்லை. ஆனால் இந்த கமிட்டி இப்போ தூபோ பண்ணியிருக்கிற இந்த ஜவத்தான் கோச ஸ்பெஷல் கமிட்டி இந்தியர்களோட பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும்னு நான் மீடியாக்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கமிட்டிக்கு இப்போதைக்கு கமிட்டி மெம்பர்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டானே பிரதமர், அந்த கமிட்டியை அப்ரூவ் பண்ணானே, அதுக்கப்புறம் நிறைய சப் கமிட்டி நம்ம திறப்போம். அதாவது இந்த கமிட்டி கீழே இறங்கி இந்தியர்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு எனக்கு எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் சப்போர்ட் மட்டும் இல்லை, அவங்களோட பங்களிப்பும் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த காணொலியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கமிட்டி வந்து லந்தைக்கான் கொடுத்தது வந்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து கீழே தான். ஸோ அதில் தான் நான் வேலை செய்ய முடியும். பிற்பாடுவான் கமந்திரியான் பிற்பாடுவானுக்கு இந்த விஷயம் தெரியும், அவங்களுக்கு சுரா லந்தைக்கானும் போயிடுச்சு, அவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. மித்ரா வந்து ஆஃபிஷியலி கமந்திரியான் பிற்பாடுவான் கீழே இருக்குது. ஸோ அது கீழே இருந்தாலும் பிரதமர் உருவாக்கின இந்த கமிட்டிக்கு என்னை சேர்மேனாக போட்டு மித்ராவுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக இருக்கணும்ன்ட்டு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அவரோட இந்த செக் அண்ட் பேலன்ஸ், ஏன்னா அவர் இடையில ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, மித்ரா வந்து கமந்திரி வேறு கமந்திரியானில் இருந்தாலும் அவரோட பார்வை கண்டிப்பாக மித்ரா மேலே இருக்கும்ன்ட்டு, அவரோட பார்வை என் மூலியமாக மித்ராவுக்கு இருக்குது. அதோட என் வேலை வந்து மித்ராவை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, இந்திய சமுதாயத்துக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வர்றதும் என்னோடய வேலை. ஸோ கண்டிப்பாக நானும் என் குழுவும் கூடிய சீக்கிரம் ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு B40 கேட்டகரி குரூப்ஸ், செமி ப்ரொஃபஷனல், ப்ரொஃபஷனல் குரூப், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்தையும் நம்ம இறங்கி ஸ்டேட் பை ஸ்டேட் எங்கேஜ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நேரமும் தேவை, மக்களோட பங்களிப்பும் எனக்கு தேவை. இன்னொன்று, இந்த பதவி வந்து ரொம்ப ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் ரொம்ப இருக்கும், விமர்சனத்துக்குள்ளே உள்ள பதவின்ட்டு. பட் அது நான் அப்படி நினைக்கல.
எல்லாரு கூடயும் என்கேஜ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லி என்கிட்ட லாபி பண்ணுறது சுத்தமாக எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒபிஎபி பார்த்தா ப்ராஜெக்ட் கிடைக்கும், அது சுத்தமாக அந்த மாதிரி நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்யப்பட்டேன். இன்னொன்று, இப்போ உள்ள மித்ரா அலுவலகத்துக்கு நான் போயிட்டு வந்ததில் என்ன தெரியுதுன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாகியன், அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சின்னு கூட சொல்லலாம். அதோட இமேஜை சரிப்படுத்துறதுக்கு முத வேலையாக நான் போராடுவேன். ஏன்னா நம்மளுக்குன்னு இருக்கிறது மித்ரா மட்டும்தான். இப்போ மித்ராவில் உள்ள நிறைய பேர் சொல்கிறாங்க, அரசியல்வாதிகளும் தலைவர்களும் சொல்கிறாங்க, மித்ரானாலே கொரப்ஷன், அது இது ஒழுங்காக இறங்கி சலூர் பண்ணல உதவி. ஆனால் நீங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா காசு முடித்ததும் இல்லை, நல்ல திட்டங்களும் நிறையா செஞ்சுருந்தாங்க, அதில் கான்ட்ரவர்ஷியலானதும் இருக்குது. ஸோ நான் போய் இன்றைக்கி கேஷுவல் விசிட்டில் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வெளியேருந்து பார்க்குறது வேறு, உள்ளே நடக்கிறது வேறு. வெளியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது வேறு மாதிரி நடக்குதுன்றனா, உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த மித்ராவில் உள்ள இருக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. ஸோ நான் அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை, ஆனால் அவங்க என் கூட ஒன்றா இருந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி நானும் அவங்க கூட மித்ரா கூடயும் பிஎம்ஓ சரி, கமந்திரி அண்ட் பிற்பாடுவான் கூட சரி, எல்லாத்துக்கூடயும் ஒற்றுமையாக வேலை செய்கிறதுக்கு, இந்திய மக்களுக்காக நம்ம ஒற்றுமையாக வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒன்றா இருந்து ஆகணும். அது மட்டும் இல்லை, எனக்கு கூடிய சீக்கிரம் மித்ரா கீழே வந்து நிறைய வாலண்டியர்ஸும் தேவை. ஏன்னா நீங்கள் மித்ரான்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பராக கீழே இறங்கி போய் செய்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் ரொம்ப குறவு. ஸோ அந்த வாலண்டியர்ஸ் திட்டம் கூட நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் ஆஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணேன். இது வெறும் சின்ன சின்ன விஷயம் தான். செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.